Hello friends, welcome to Aruna's Lifestyle. In this channel, we will see how Kashayam is doing. This is Sali, Irmal, Kachal. Let's see how the video is doing. First, what I am going to tell you about this. This is called Siruganangayala. So, Siruganangayala is here. This is an orange yellow. So, there are many benefits. So, let's see how we can talk about Sali, Irmal. Let's ஒரு 10 10 இருந்து 15 இலை எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் ஓமவல்லி இலை. சோ ஓமவல்லி இலையும் ஒரு 5 6 எடுத்துக்கோங்க. தூதுவளை இலை இப்படி தான் இருக்கும். முள்ளு முள்ளா இருக்கும். இதையும் ஒரு 5 5 ல இருந்து 6 எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சளிக்கு ரொம்ப நல்லது. சோ சளி சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் கேக்கும் நல்லா. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓமோத ஒரு ஸ்பூன் இஞ்சி அதாவது dry ginger பொடி எடுத்துக்கோங்க சுக்கு பொடி எடுத்துக்கோங்க சோ சுக்கா இருந்தா கூட ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இதுக்கு பேர் அக்கரா இதுக்கு பேர் நறுக்கு மூலம் இதெல்லாம் கருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியா இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல நம்ம மாத்திரலாம் அக்கராவியும் நறுக்கு மூலத்தையும் வந்து ஒரு அம்மிலயோ இல்ல நாம வீட்ல எல்லார வீட்லயும் சின்னதா இருக்கும்ல அந்த ஒலக்க கணக்கு அத வச்சு இடிச்சிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் அந்த பிளேட் வரையறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இலை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நம்ம இதல ஆட் பண்ணிரலாம் சோ எல்லா இலையிலயும் ஒரு 5 ல இருந்து 6 எடுத்துட்டா போதும் துளசி கொஞ்சம் கூடதுல 10 ல இருந்து 15 எடுத்துக்கலாம் சோ அவ்வளவுதான் இது கூட ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கணும் இத வந்து மிக்ஸில ஆட் பண்ணலாம் இது சும்மா ஜஸ்ட் தட்டி வெச்சா போதும் அவ்வளவுதான் சோ அத அரைச்சு வந்தறலாம் இப்படி கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட அந்த பல் நாலு பல் பூண்டிய சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஆட் பண்றேன் இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த கலவையை இதல ஆட் பண்ணிரலாம் இதல நம்ம ஒண்ணும் வேற எதுவுமே சேக்கல எல்லாமே வந்து சளி சம்பந்தப்பட்டது தான் சேர்த்திருக்கோம் நமக்கு உடம்பல என்ன பிரச்சனை சளியால இருக்குறோ அது எல்லாமே கியூர் ஆயிடும் வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை ரெண்டுல இருந்து மூணு தடவை கூட தாராளமா எடுத்துக்கலாம் நைட் டைம் தூங்கும்போது எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா கேக்கும் எல்லாமே இது நல்லா ஹை ஃப்ளேம்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைங்க மூடி போட்டு நல்லா கொதிக்கணும் ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள சார் எல்லாமே அந்த தண்ணியில இறங்கி இருக்கும் இந்த மாதிரி நல்லா வத்தி இருக்கும் கொஞ்சம் பாருங்க மேலே தெரியுதா இப்போ இத மூடி போட்டு ஒரு நல்லா ஆற விட்டுருங்க ஆறனதுக்கு அப்புறம் வடிகட்டி குடிச்சிரலாம் குடிக்க வேண்டியதான் ஒரு அரை கிளாஸ் பெரியவங்களா இருந்தா அரை கிளாஸ் குடிக்கலாம் சின்ன பசங்களா இருந்தா ஒரு கால் கிளாஸ் குடிங்க போதுமானது ஓகே फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க And the bell icon press. Thanks for watching this video. Next video, meet. Bye.